வெல்கம் டு நயா நிதர்பார். இன்னைக்கு நீங்க பார்க்க போற கெஸ்ட் யார்? நிமிர்ந்து நிற்கும் மீசை, இன்னும் நிறைய சாதிக்க ஆசை, இலக்கியத்தை பாக்கி வைக்காம படிச்சு மனதில் தேக்கி வைத்து இருக்கும் புலவர் திரு மா கி ரமணன் அவர்கள். அவர்களை வரவேற்பது மிக மிக மகிழ்ச்சி அடைகிறோம். திரு மா கி ரமணன் அவர்கள், காலகட்டத்தில் வந்து தண்ணி வந்து நம்ம தண்ணி காட்டுது, உண்ண உணவு உடுக்க உடை தங்க வீடு அதுவே ப்ராப்ளமா இருக்கும் பொழுது தலையில் தமிழ் தங்குமா? நாக்குக்கு தண்ணி அப்புறம் தானே நாக்குக்கு தமிழ். இல்லையே, நல்ல தமிழ் பேசுனா வறட்சியே வராத. நல்ல தமிழ் பேசுறதுனாலதான வறட்சி. அப்படியே சொல்றீங்க, தமிழுக்கு வறட்சியா தண்ணிக்கு வறட்சியா? இல்ல, தமிழால பேசாததுனால நாட்டுக்கு வறட்சி. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சென்னையில மட்டும்தான் மழை இல்ல, என்ன இந்த தமிழ்? மற்ற மதுரையில மழை பெய்யுது, திருநெல்வேலியில பெய்யுது, சென்னையில மட்டும் பெய்யல. என்ன தமிழ் தான் அவ்வளவு கோவம்? எப்படி இங்க நல்லா பேரே பேசுறாங்க டெலிவிஷன் எல்லாம் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். சரி, அப்பனா சென்னையில விடுங்க, தண்ணி இருந்த காலத்துல எங்களுக்கு எல்லாம் நினைவே போயிடுச்சு. இப்போ தண்ணி இருந்த காலம் கிட்டத்தட்ட வந்து ஒரு காலம் மிகப்பட ஒரு காலம் சொல்லலாம் வச்சுக்கலாம். கடைசியா இருந்த தமிழ்ல தண்ணி பார்த்து தமிழ்நாட்டுல தாமிரபரணி எவ்வளவு நதிகள் நம்முடைய காவேரி, தென்பெண்ணை, பாலாறு, பாரதியார் எவ்வளவு அழகப்பாடு இருக்காரு. நம்ம சென்னையில வந்து அது என்ன சொல்ல முடியாது, கூவம் தான் ஓடுது. ஆனாலும் சென்னையில நம்ம விட்டுருவோம், இல்ல அது கூட திருக்குறள், அது கூட திருக்குறள் ஒரு அதிகாரத்தை சொல்லலாம். கூத்துல திருக்குறள் நிச்சயம் அழுக்காருன்னு இருக்கு. கூவினதுக்குலாம் திருக்குறள் இருக்கு. அழுக்காரு அழுக்காரு அழுக்காருன்னா பொறாமைன்னு அர்த்தம். கூவத்தை பார்த்தா தெரியுது நமக்கு, ஏன்னா அழுக்க ஆறா ஓடிட்டு. அதுல தண்ணீரை பற்றி புலவர்கள் ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. அது காலமே அழகா சொன்னீங்களே, வந்து ஒரு குடத்துல கங்கையை அடக்க முடியுமா? நம்ம பிளாஸ்டிக் பக்கெட்லயே ஒரு லாரி தண்ணி அடக்க முடியாது. காலம் சவால் விடுறாரு, ஒரு குடத்துல கங்கையை அடக்கிறேங்கிறாரு. எப்படி? விண்ணிற்கும் அடங்காமல் வெறுப்புக்கும் அடங்காமல் ஓடி வரும் கங்கை சிவனின் சடாம குடத்திலே அடக்கம். அழகா பிரிச்சு சொல்லுங்க. அதாவது குடத்திலே அடக்கம், அதுதான் முடியுது. ஆமா ஆமா, சிவனின் ஜடாம குடத்தில் அடக்கம், ஜடா மகுடத்தில் அடக்கம். ரொம்ப மா மேல போட்டு ஜடாம குடத்திலே கங்கை அடங்கும். அது எப்படி? விண்ணுக்கும் வெறுப்புக்கும் அடங்காமல் ஓடி வந்து குடத்தில் அடங்குது. ஆறுதலா சொல்லுங்களேன். ஆறுதலா என்ன சொல்லுனா, காலமேகத்தினுடைய அருமையான பாடல்களை படிக்கும் போது தாகமே எடுக்கிறது. தமிழுக்கும் ஆறுதலை தரும் காலமேகம், தமிழ்நாட்டுக்கு ஆறுதலை தரும் கார்மேகம். இது வந்து தப்பி தவிர சொன்னதுக்கு இவ்வளவு கேள்வி பண்ணதுக்காரு. இல்ல, கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கழிவாடுங்கிற மாதிரி நையாண்டி தருபார நீங்களே கழிவாடுறீங்களே. கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கழிவாடுன்னு ஒரு நல்ல தமிழ பரவாயில்ல. சரி, இப்போ இன்னொரு சேடை கூட இருக்க காலமேகம் வந்து ஒரு நன்றி தெரிவித்தல், திருப்பியும் வந்து திட்டுறது, திட்டுற மாதிரி வந்து ஆஹா அப்படின்னு பாராட்டுறது, அந்த மாதிரி கூட நிறைய இருக்கு. நம்ம ஆளுங்களே போற்றினும் போற்றுவர், பொருள் கொடாவிடின் தூற்றினும் தூற்றுவர், சொன்ன சொல்லை மாற்றினும் மாற்றுவர், கூற்றினும் கொடியவர். எப்ப எவனை விட மோசமானவங்க யாரு? பணம் கொடுத்தா போற்றினும் போற்றுவர், பொருள் கொடாவிடின் தூற்றினும் தூற்றுவர், சொன்ன சொல்லை மாற்றினும் மாற்றுவர். ஒரு ஆள் புத்தி இல்லாதவனே அப்படின்னா, என்ன புத்தி இல்லாதவன் சொன்ன அப்படின்னு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாரு. மறுபடியும் என்ன பாராட்டி சொல்லுங்க, மறுபடியும் புத்தி இல்லாதவன் என்ன என்னங்க மறுபடியும் சொல்லுங்க, புத்தியில் ஆதவன் ஐயா சூரியன். பட்டிமன்றம் அப்படின்னு வரும்பொழுது அது முதல்ல கூட்டம் வருமா அப்படின்னு தெரியல,
அப்படியே கூட்டம் வந்தாலும் அது கூட்டம் வருது அழகா அந்த அந்த கும்பலை நீங்க வந்து கழித்து வகுத்து டிவைட் பண்ணி அனுப்புறீங்க. இது தேவையா இல்ல? பட்டிமன்றம் கூட்டம் வருதா? நீங்க பட்டிமன்றம் எல்லாம் வருதா? முதல்ல கூட்டம் வராது, வெளியில வைப்பாங்க. சேர்க்கணும். நம்ம நாட்டில் சினிமாவை தவிர எதுக்கும் தானா கூட்டம் வராது. சேர்ப்பாங்க கூட்டத்தை, சேர்ப்பாங்க. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டிமன்ற கூட்டம் சேர்த்து வச்சிருப்பான். நம்மால சொல்லி செல்வர்னு சில பேர் இருக்க, அவன் சொல்லி எல்லாம் எழுந்து செல்வர். ஆனா குமரனந்தன் சொல்லல, நீங்க பம்பளை மாட்டி விடாது. அதாவது யார்களோ இச்சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயரை பார்த்து ராமன் பாராட்டுறாரு. சொல்லாகிய செல்வத்தை படைத்தவர். நம்ம ஊர்ல பல சொல்லின் செல்வர்லாம் இருக்கான். இவன் சொல்லின் அனைவரும் எழுந்து செல்வர். பட்டிமன்றத்துல இன்றைக்கு பட்டிமன்றத்துக்கு கூட்டம் வரதுக்கு ஒரு காரணம் உண்டு. இப்ப ரோட்ல சண்டை இருந்தா மக்கள் கூட்டம் சேருது சார். ஆமா, அதே மாதிரி மேடையில் சண்டை கூட்டம் சேருது. மேடையில் சண்டை போடுற கேஸ் இல்ல, இது சட்டமன்றம் பாராளுமன்றம் எல்லாம் மாதிரி தான். அது ஒண்ணும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஒரே ஒரு வித்தியாசம், பட்டிமன்றத்துல மைக் எடுத்து அடிக்க மாட்டாங்க, மைக்ல பேசுவாங்க. மற்ற இடத்துல எல்லாம் மைக்கால பேசுவாங்க, இதுல மைக்ல பேசுவாங்க. அதெல்லாம் வித்தியாசம். அங்க சட்டை கழியும் சட்டமன்றத்துல, கேட்கறவன் சட்டை கழியும். அவன் சட்டை குச்சிட்டான். சென்னை கம்பன் கழகத்துல ஒரு கவிதை பாடினேன். ரொம்ப ரசித்த ஒரு இடம் என்னன்னா, உங்களை மாதிரி நீங்க அடிக்கடி ரசிக்கும் போது எது மாதிரி இல்லாத புது மாதிரி. அதாவது தெய்வீக ராமன், தெய்வீக ராமன் ஒரு மானுடன் ஆனதன் காரணம் ஒரு மானுடன் ஓடினான். ஒரு மானுடன் ஓடினார். எனவே தெய்வீக ராமன் ஒரு மானுடன் ஆனது. இங்க கூட மானுடன்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். கவரி மானுடன் ஓடினான்னு ஒரு அர்த்தம், சாதாரண மனிதன் என்றதுக்கு இலக்கியத்துல மானுடன். எனவே ஒரு சாதாரண மானுக்கு பின்னாடி போன சீதையும் சிக்கினால் மானிடம், ஐயோ திரௌபதியும் சிக்கினால் மானிடம். மாணவர்கள் தமிழ் வந்து இன்னைக்கு சிதைக்கப்படுகிறது. இன்றைக்கு வருகின்ற மாணவர்களுக்கு அந்த தமிழ் உணர்வு இல்லாதது காரணம், இன்றைக்கு இருப்பவர்களை பார்க்கிறார்கள். அதை என்ன பார்க்கல, இன்றைக்கு இருக்கிறவர்களை பார்த்து ஏன் சார் மொழி உணர்வு எதுக்கு சார்? அது வெறி உணர்வுங்கிறேன். நான் சொன்னேன், மொழி உணர்வு இருந்தாதான் மொழியை தெளிவாக பேச முடியும். ஒரு இலக்கிய மன்றத்துக்கு போனேன். அந்த இலக்கிய மன்ற தொடக்க விழாவில் அவர் மிகச்சிறந்தவர், அவரை போல நாமும் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நாம் பின்பற்ற வேண்டும் சொன்னான். அப்போ அது வரைக்கும் கவலைப்படல. அப்புறம் சொன்னான், நாம் வாழ்க்கையில பலரை உதாரணமாக எடுத்துக் கொள்ளுவோம் அப்படின்னு. அப்பதான் அந்த நிமிந்து உட்காந்து பாரதியை எடுத்துக் கொள்ளுவோம். தெரிவிடட்டும், ஏனோ யாரோ எவனோ எப்போ ஆயிடுச்சு கதை. பாரதி தாசனை எடுத்துக் கொள்வோம், சரி பரவாயில்ல போய் சேர்ந்துட்டாரு. கவிமணி தேசிக விநாயகம்பிள்ளை எடுத்துக் கொள்வோம், வயசானவர் போயிட்டாரு. இப்படி எல்லாரையும் சொல்லிட்டு இவர்களெல்லாம் என்ன, இன்றைய விழாவுக்கு பேச வந்திருக்கிற இவரை எடுத்து கொள்ளுவோம். என்ன கொள்ளுடாத, நீ சொன்ன எல்லா